ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அத்துக்குடி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு டுவெண்ட்டி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டுவெண்ட்டி சென்டென்ஸையும் யூ ஹேவ் டு அப்ளை இட் இன் யூர் டெய்லி ஆக்ட்டிவிட்டீஸ் டோன்ட் மெமரைஸ் இட் ஓகே இதை மெமரைஸ்லாம் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் அப்ளை இட் ஆன் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸீஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களால் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோன்ட் டூ தட் டோன்ட் டூ தட் அதை செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் குழந்தைங்க வந்து ஏதாவது விஷயம் அடிக்கடி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போது நம்ம அதை செய்யாத அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் டோன்ட் டூ தட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் குழந்தைங்ககிட்டையும் நம்ம அடிக்கடி கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரியும் இங்கிலீஷில் அவங்களும் கொஞ்சம் வார்த்தைகளை கற்றுக்குவாங்க ஓகேவா டோன்ட் டூ தட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் உங்கள் கிட்டே ஓகேவா நெக்ஸ்ட்டு அலோ மீ டு அலோ மீ டு என்னை செய்ய அனுமதிக்கவும் என்னை செய்ய அனுமதிக்கவும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து இன்டரப்ட் பண்ணுறாங்க போது நீங்கள் என்ன சொல்வீங்க அலோ மீ டு டூ தட் ஒர்க் என்ன அந்த வேலையை செய்ய கொஞ்சம் அனுமதிக்கிறீங்களா என்ன அந்த வேலையை செய்ய விடுறீங்களா அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அலோ மீ டு ஹலோ மீ டு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா சாரி ஃபார் த ட ட்ரபிள் சிக்கலுக்கு மன்னிக்கவும் சாரி ஃபார் த ட்ரபிள் இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மீட் பண்ணிக்கிறீங்க அப்போ உங்களால் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்கள் ஃப்ரெண்டாக மீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுது ஆனால் உங்கள் ஃப்ரெண்டாங்க அங்கே நீங்கள் மீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்வீங்க இல்லையா சாரிப்பா மன்னிச்சுரு என்னால் அங்கே இடத்துக்கு வர முடியல ஒரு ப்ரெசன் பர்சனல் சுச்சுவேஷன் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் யூஸ் பண்ணலாம் சாரி ஃபார் த ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம் நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்வீங்க இல்லையா அந்த சமயங்களில் நீங்கள் சாரி ஃபார் த ட்ரபுள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டோன்ட் வாக் பே ஃபுட் டோன்ட் வாக் பே ஃபுட் வெறும் காலுடன் நடக்க வேண்டாம் வெறும் காலுடன் நடக்க வேண்டாம் கேட்டை விட்டு நம்ம தா வீட்டிலேருந்து கேட்டை விட்டு தானாலே நம்ம ஸ்லிப்பர் போட்டுட்டு தான் நடக்கணும் ஓகேவா பட் குழந்தைங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது ஸோ நம்ம அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தான் சொல்லணும் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் டோன்ட் வாக் பே ஃபுட் பெரும் நடக்காத ஸ்லிப்பர் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சமயங்களில் நீங்கள் டோன்ட் வாக் ஃபுட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டோன்ட் ட்ராக் த சேர் டோன்ட் ட்ராக் த சேர் குழந்தைங்க வந்து அந்த சேரை வந்து அப்படியே தள்ளிகிட்டே இழுத்துகிட்டே போவாங்க அந்த சமயங்களில் ஒரு சவுண்ட் வரும் பாருங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் எதுக்கு அந்த சேரை போட்டு அப்படி இழுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டோன்ட் ட்ராக் த சேர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் டோன்ட் ட்ராக் த சேர் நெவர் மைண்ட் இட் டஸ் நாட் மேட்டர் பரவாயில்ல விட இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சமயங்களில் நெவர் மைண்ட் இட் டஸ் நாட் மேட்டர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டேக் ஏ சீட் இஸ் அபவுட் டு கம் டேக் ஏ சீட் இஸ் அபவுட் டு கம் இப்போ வந்துடுவான் நீங்கள் உட்காருங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டோ நீங்களும் வெளியே போகிறீங்க அப்போது நீங்கள் ரெடி ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் அப்போ தான் உள்ள ரெடி ஆகிட்டுருக்காருன்னு போது அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் உட்காருப்பா அதோ வந்துருவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது டேக்கே சிட்டி இஸ் அபவுட் கம் அப்படிங்கிற வார்த்தையை அவன் யூஸ் பண்ணலாம் டேக்கே சிட்டி இஸ் அபவுட் கம் கொஞ்சம் நேரம் உட்காருதோ வந்துடுவான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மே கோ நவ் நீங்கள் போகலாம் மே கோ நவ் நீங்கள் போகலாம் இந்த வார்த்தை வந்து மோஸ்ட்லி பிரின்ஸிபல்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் இவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க உங்களை ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நீ இப்போ போகலாம் நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ என்ன சொல்லுவாங்க யூ மே கோ நவ் நீங்கள் இப்போ போகலாம் நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன் யூ மேக் கோ நவ் நீங்கள் போகலாம் சமோனஸ் கம் டு சி யு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத உங்க கிட்ட ஒருத்தர் வந்து இன்டிமேட் பண்ண வரும்போது என்ன சொல்லுவாங்க சமோனஸ் கம் டு சி யூ உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஹஸ் கம் டு சி யூ ப்ளீஸ் ஸ்டே அ லிட்டில் லாங்கர் ப்ளீஸ் ஸ்டே அ லிட்டில் லாங்கர் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க கிளம்புறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் ப்ளீஸ் ஸ்டேல் லிட்டில் இல்லாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் நோ டைம் எனக்கு நேரம் இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இல்லையா அந்த சமயங்களில் நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தை இன்னும் யூஸ் பண்ணலாம் ஐ ஹாவ் நோ டைம் எனக்கு நேரம் இல்லை ஐ காட் த லாஸ்ட் பஸ் நான் கடைசி பஸ் பிடித்தேன் ஐ காட் த லாஸ் பஸ் இப்போது யாராச்சும் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க நைட் வர லேட் ஆகுது ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் அவங்களால இருந்து கிளம்ப போது நான் இப்போ தான் கடைசி பஸ் பிடிச்சிருக்கேன் அதை வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஐ காட் த லாஸ்ட் பஸ் இப்போ தான் நான் கடைசி பஸ்ஸை பிடிச்சிருக்கேன் ஐ காட் த லாஸ் பஸ் நான் கடைசி பஸ் பிடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ எம் சாரி ஃபார் இன்ட்ரப்டிங் யூ உங்களை குறுக்கிடுவதற்கு வருந்துகிறேன் இப்போ யாராச்சும் ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க வந்து அவங்க பேசும்போது போது இன்ட்ரப்ட் ஆவாங்க இல்லையா அப்போது வந்து அவங்க என்ன சொல்வாங்க ஐ எம் சாரி ஃபார் இன்ட்ரப்டிங் யூ நான் அவங்கள பொறுக்கிடுவதற்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு டோன்ட் லீன் டோன்ட் லீன் சாயாதே சாயாதே டோன்ட் என்னது சாயாதே டோன்ட் பிஞ்ச் டோன்ட் பிஞ்ச் கில்லாதே கில்லாதே இஸ் பிஞ்சிங் மீ இஸ் பிஞ்சிங் மெய் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த வார்த்தையடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க மிஸ் அவன் எனக்கு கிளிகிட்டே இருக்காமஸ் மிஸ் அவன் என்னை அடிச்சுட்டே இருக்காமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் இஸ் பிஞ்சிங் மே மிஸ் அவன் எனக்கு கிளிகிட்டே இருக்காமஸ் இஸ் பிஞ்சிங் மெய் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பி பேஷண்ட் பி பேஷண்ட் பொறுமையாக இரு பொறுமையாக இரு பி பேஷண்ட் நைஸ் டு மீட் யூ உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நைஸ் டு மீட் யூ உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நம்ம யாரையாவது புதுசாக நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அவங்கள பேசிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம போகும்போது என்ன சொல்லுவோம் உங்கள் கிட்ட பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நைஸ் டு மேட் யூ உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி வேர் டூ யூ ஸ்டே ஹியர் வேர் டு யூ ஸ்டே ஹியர் நீங்கள் இங்கே எங்கே தங்கியிருக்கீங்க வேர் டூ யூ ஸ்டே ஹியர் நீங்கள் இங்கே எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு யாரையாச்சும் பார்த்து நம்ம கேட்போம் இல்லையா அப்போ நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் வாக்கியம் வேர் டூ யூ ஸ்டே ஹியர் இங்கே எங்கே நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு ஐம் ஸ்டேயிங் இன் அப்பார்ட்மெண்ட் இந்த சிட்டி ஐ எம் ஸ்டேயிங் இன் அப்பார்ட்மெண்ட் இந்த சிட்டி அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன கொடுத்துருப்பாங்க ஐ எம் ஸ்டேயிங் இன் அப்பார்ட்மெண்ட் இந்த சிட்டி நான் இங்கே சிட்டியில்தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நான் எங்கள் சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கேன் அண்ட் ஸ்டேயிங் இன் அப்பார்ட்மெண்ட் இந்த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி சென்டென்ஸ் பார்த்துட்டோம் இந்த டுவெண்ட்டி சென்டென்ஸையும் உங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ண தான் இங்கிலீஷ் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும் ஃப்ளூண்ட்டாக உங்களால் பேசவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்